உங்கள எத்தனை பேருக்கு தெரியும், நம்மளோட உலகத்துல மொத்தம் 2.2 பில்லியன் மக்களுக்கு வந்து கண் பார்வை வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் சைனா இந்த ரெண்டு நாடுகள் தான் வந்து ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ் இருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து குழந்தைங்களே வந்து கண்ணாடி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க? வெறும் ஜெனடிக்ஸ் அண்ட் விட்டமின் டெஃபிஷியன்சி தான் ப்ராப்ளமா இருக்கும் நினைக்கிறீங்களா? பட் இதோட பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி தான். நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் வந்து இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்தது. ஸோ வந்து இப்போ என்ன சொல்ல போறீங்க, நம்ம மொபைல் ஃபோன் டிவி அதுக்கப்புறம் லேப்டாப் இதெல்லாம் பார்க்கக்கூடாது சொல்ல போறீங்க அதுதானே அப்படின்னு கேட்குறீங்கன்னா கிடையாது. ஏன்னா வந்து இப்போ மொபைல் ஃபோன் லேப்டாப் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது. ஏன்னா வந்து அது நம்மளோட வாழ்க்கையோடு அது நல்லா ஒன்றி போயிடுச்சு. நான் இப்போ சொல்ல போகிற 5 டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட கண்களை வந்து கொஞ்சமாச்சும் நீங்கள் காப்பாற்றிக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளிங்க். இதுதான் பிளிங்க்னா வேற எதுவும் இல்லை, கண்ணை வந்து சிமிட்டுறது அவ்வளோதான் வேற. நம்ம வந்து நிறைய பேர் இந்த மொபைல் ஃபோன் லேப்டாப் அதுக்கப்புறம் டிவிலாம் பார்க்குறப்ப வந்து ரொம்ப அதில் டீப்பாக இறங்கிடுவோம் அண்ட் கண்ணை சிமிட்ட கூட மறந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால வந்து வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும், ரொம்ப வறண்டு போயிடும். ஸோ அப்படி ஆகுறதால வந்து நம்மளோட கண் பார்வையே வந்து பிரச்சனையாக இதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்பப்போ வந்து கண்டிப்பாக பிளிங்க் பண்ணுங்கள். இது வந்து நார்மல் பேசிக்கான ஒரு விஷயம்தான், இதை சொல்லக்கூட தேவையில்லை, பட் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த டிப்பை ஆட் பண்ணியிருக்கேன். கண் வந்து நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி கண் பிளிங்க் பண்ணுறதால வந்து நம்மளோட கண்ணில் வந்து ஈரப்பதமாகும். ஸோ வந்து கண் வந்து இன்னமும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன தான் வந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வந்து மறக்காமல் பிளிங்க் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் வந்து பிளிங்க் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரொம்ப நேரம் கண் பிளிங்க் பண்ணலன்னா அது வந்து அலாரம் பண்ணும். இந்த மாதிரி வந்து லாஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸாக நீங்கள் வந்து கண் வந்து பிளிங்க் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியெல்லாம் கூட வந்துருச்சு. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். கண்டினியூவாக பிளிங்க் பண்ணுறதால வந்து உங்களோட கண் வந்து ரொம்பவும் வந்து மாய்ஸ்சர்ட் ஆகுது. ஸோ அதுதான் ஸ்கின்னுக்கு வந்து நம்ம மாய்ஸ்சரைசர்லாம் போடுறோம்ல, ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும் சொல்லிட்டு. ஸோ கண்ணுக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் இதுக்கு வேறு எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு பிளிங்க் பண்ணுங்கள் அதுவே போதும். நம்பர் 2 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரப்பிங் ஐஸ். யூஸ்வலாக வந்து நைட் ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணாலும் இல்லை கண்டினியூவாக வந்து லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் நம்ம கண் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கையால் வந்து இப்படி வச்சு ரொம்ப நல்லா ரப் பண்ணி விட்டுருவோம். ஸோ அப்படி ரப் பண்ணி முடிச்சதும் வந்து நீங்கள் கண் எஜுகேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்கும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கண்ணில் வந்து குட்டி குட்டி டிஷ்யூஸு அதுக்கப்புறம் நர்வ்ஸ் அது எல்லாமே இருக்கும். நீங்கள் இப்படி போட்டு அழுத்துறதால அது எல்லாமே வந்து பிரேக் ஆகுது, பிரேக் ஆகி ப்ளீட் ஆகுது. அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ரெட்னஸ் வருது. இந்த மாதிரி பண்ணுறதால அதாவது இப்படி பண்ணுறதால வந்து நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து கொஞ்சம் கண் வந்து ரிலீஃபாக இருக்கும், அந்த பெயின் இல்லாமல் இருக்கும். பட் லாங் ரனில் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளோட கண்ணோட விஷனே வந்து ப்ராப்ளம் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்பவுமே உங்களுக்கு அந்த மாதிரி எரிச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இங்கே மேபி வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா வந்து சன்கிளாஸ் போட்டுட்டு ட்ராவல் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து கண்டினியூவாக ஒர்க் பண்ணணும்னா வந்து பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ரப் பண்ணுறதால வந்து அது வந்து சொல்யூஷனாக இருக்க போகிறது இல்லை உங்கள் ப்ராப்ளமுக்கு. ஸோ அதனால் வந்து எப்பவுமே வந்து உங்கள் கண்ணை வந்து ரப் பண்ணாதீங்க. தேர்ட் டிப் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேர்ள்ஸ்க்கு தான். என்னென்னா வந்து இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐக்கு வந்து ரொம்ப மேக்கப் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு, லேஷஸ் அதுக்கப்புறம் என்னென்னமோ கிளிட்டரிங் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் வந்து அது சேஃபாக யூஸ் பண்ணால் வந்து ரொம்பவுமே நல்லது. ஏன்னா வந்து இப்போ நம்ம இந்த ஐ லேஷஸ் ஒட்டுறதுக்காக வந்து க்ளூ அப்ளை பண்ணுறோம்ல, அதெல்லாம் வந்து ஜஸ்ட் நம்மளோட கண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா வந்து அது பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த கிளிட்டரிங் எல்லாம் போடுறோம்ல, ஸோ அதுவுமே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இப்போது ஜஸ்ட் ஒரு காஜல் எடுத்துக்கோங்க. காஜல் வந்து இப்போ நானுமே காஜல் போட்டிருக்கேன். இந்த காஜல் போடுறதால எந்த அளவுக்கு ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஜல் போடுறதால வந்து நம்மளோட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து செக்ரேட் ஆகுமா. இப்போ நான் இந்த மாதிரி காஜல் ஓகே நான் இப்போ இந்த மாதிரி காஜல் போடுறதால அந்த ஆயில் கிளான்ஸ் வந்து பிளாக் ஆகிடுமா. ஸோ வந்து அதனாலையும் வந்து ஐ ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஐ மேக்கப்பே போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கிடையாது. நீங்கள் ஐ மேக்கப் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன மேக்கப் போடணுமோ ஐஸில் அது எல்லாமே போட்டுக்கோங்க. பட் தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அதை வாஷ் பண்ணிட்டாச்சும் தூங்குங்க. ஏன்னா அது இன்னும் ப்ராப்ளம் ரொம்ப வேர்சன் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஐ மேக்கப் போடுறீங்கன்னா நல்ல ப்ராடக்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து தூங்குறப்ப வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு தூங்குங்க. காஜல் கூட வச்சுட்டு தூங்காதீங்க. சில பேர் காஜல் வச்சுட்டு காஜல் தானே அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். பட் அப்படி கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணாலே இது ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு தூங்குங்க. ஸோ உங்களோட கண்ணுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து அந்தளவுக்கு இருக்காது. அடுத்த டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வாஷ் யுவர் ஐஸ். அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட கண்ணை வந்து வாஷ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா வந்து நம்ம அடிக்கடி பிளிங்க் பண்ணுறப்ப வந்து நம்மளோட கண் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்குது. அதாவது ஒரு வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு அர்த்தம். ஓகேவா?
அப்புறம் எதுக்கு தனியாக வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து நம்ம பிளிங்க் பண்ணுறதே கிடையாது. நம்ம நீங்கள் வேணுமா ஜஸ்ட் செக் மட்டும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க யாராச்சும் டிவி பார்க்குறப்ப வந்து கண்ணு எத்தனை வாட்டி சிமிட்டுறாங்க அப்படின்னு மட்டும் பாருங்கள். இல்லை மொபைல் ஃபோன் பார்க்குறப்ப எத்தனை வாட்டி கண்ணை சிமிட்டுறாங்கன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதால நீங்கள் கண்டிப்பாக வந்து அடிக்கடி ஐஸை வந்து வாஷ் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து உங்களோட டஸ்ட் ஏதாச்சும் இருந்தாலும் பாக்டீரியா ஏதாச்சும் இருந்தாலுமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஃபஸ்ட் அது எப்படி வாஷ் பண்ணணும் ஐஸை அப்படின்றத நான் சொல்கிறேன். ஐஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வாயில் வந்து ஏரை ஃபில் பண்ணிக்கோங்க. ஏரை ஃபில் பண்ணிக்கிட்டு கண்ணை வந்து இப்படி தொடங்க நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். இதை நான் இப்படியே பண்ணலாமே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கும் வாயில் ஏரை ஃபில் பண்ணிவிட்டு கண்ணை வந்து இப்படி ஓப்பன் பண்ணுறப்ப இன்னும் வைடாக ஓப்பன் ஆகும். ஸோ நல்லா க்ளீன் ஆகும். ஸோ அதுக்காக தான் இது வந்து எனக்கு டாக்டர் சொன்னது. ஸோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நல்லா உங்களோட ஐஸ் வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 20-20-20 ரூல். இதுதான் இது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப எவ்ரி 20 minutes வந்து ஒர்க்கை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 20 feet தள்ளி இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை ஒரு 20 seconds பாருங்கள். அதாவது இவ்வளோ அக்யூரேட்டாக யாராலையும் பார்க்க முடியாது. இது ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம தூரமாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாருங்கள். அப்படி பார்க்குறதால வந்து உங்களோட கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கும்ல லேப்டாப் இந்த மாதிரி ஏதாவது ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதால. ஸோ அதில் வந்து உங்களோட கண்ணை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 20 seconds மட்டும் தூரமாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை ஒரு 20 seconds பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணுறதால வந்து நீங்கள் ஒன்றும் எழுந்தெல்லாம் போய் ஒன்றும் பிரேக் எடுக்க வேணா, சிம்பிளாக வந்து முடிச்சிடும். அதே மாதிரி உங்களோட கண்ணும் வந்து ப்ராப்ளம்லேருந்து உங்களோட கண்ணையுமே வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்றது வந்து எனக்கு ஷுவராக தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சைட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அண்ட் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.